வணக்கம் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டொக்கோமோவில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா ஃபோனுக்கு வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அது வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வந்து நான் வந்து டொக்கோமோ போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் பாருங்கள் எதுவுமே டவர் காமிக்காமல் செகண்ட் சிம்மில் வந்து நோ சிம்னு வருது. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே டொக்கோமோ யூசர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். இவ்வளவு மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டொக்கோமோ யூசர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நெட்ஒர்க் அப்கிரேட் பண்ணுறோம், அதனால் வந்து நீங்கள் வந்து ஏர்டெல் நெட்ஒர்க்குக்கு வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒருவேளை எடுக்கல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் நிறையா பேர் என்ன ரூமர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொக்கோமோ வந்து அவங்களோட நெட்ஒர்க்கே வந்து ஸ்டாப் பண்ணுறதா சொல்லி வந்து நிறைய ரூமர் வந்துட்டுருக்கு. அது வந்து உண்மையான கிடையாது. ஏன்னா டொக்கோமோ தரப்பில் இருந்துமே அல்லது வந்து ட்ராய் தரப்பில் இருந்துமே இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. நம்ம மக்கள் தான் வந்து அதை வந்து ரூமர் கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. டொக்கோமோவில் வந்து நிறைய லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஏன்னா வந்து ரெட் அட்ரஸ் அந்தளவுக்கு கொடுக்கறதுனால. அதனால் வந்து முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் டொக்கோமோ அந்த மாதிரி வந்து அவங்களோட சர்வீஸ் நிறுத்த மாட்டாங்க. அப்படி நிறுத்துகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் வந்து இந்த ரூமர்ஸை நம்பாதீங்க. இப்போதைக்கு டெம்பரவரியாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏர்டெல் டவரில் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டொக்கோமோ டவர் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து நீங்கள் அந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெனுவில் போய் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அவங்க இதில் எந்த மாதிரி ஃபோனாக இருந்தாலுமே மெனுவில் போய் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஃபோன் செட்டிங்ஸ் போங்க. ஃபோன் செட்டிங்ஸில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் செலெக்ஷன் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. நீங்கள் மேனுவல் கொடுங்க. மேனுவல் கொடுத்தோடனே உங்களுக்கு சர்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, உங்களுக்கு சர்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நிறையா டவர் வரும். இதில் வந்து நீங்கள் ஏர்டெல் அப்படிங்கிற அந்த டவரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஏர்டெல்ங்கிற டவர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணோடனே பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வந்து எனக்கு டாடா டொக்கோமோ அப்படின்னு வந்துருச்சு. உங்களோட டொக்கோமோ டவர் எடுக்கல அப்படின்னா டெம்பரவரியாக வந்து இந்த மாதிரி மேனுவலில் போய் ஏர்டெல் அப்படிங்கிற அந்த டவர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து மொபைல் நெட்ஒர்க் இருக்கான்னு பாருங்கள். மொபைல் நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா ஒயர்லெஸ் அந்த நெட்ஒர்க் அப்படிங்கிற செட்டிங்ஸ் கீழே வந்து டேட்டா யூசேஜ் கீழே வந்து மோர்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும், அதில் மொபைல் நெட்ஒர்க்கு செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே வந்து நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து டொக்கோமோ செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து செலக்ட் மேனுவலி செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெசேஜ் கேட்டுச்சுன்னா ஓகே கொடுங்க. இதை சர்ச் ஆகி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா லிஸ்ட்டு வரும், அதில் வந்து ஏர்டெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நார்மல் ஃபோன் யூசர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏர்டெல் 3G அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபோனை ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு சிம் கார்டை ஒரு தடவை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு ஆன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இது வந்து அவங்க அப்கிரேட் பண்ணுறோம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு மட்டும்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க தவிர, அதிகாரப்பூர்வமாக ட்ராய் தரப்பில் இருந்தும் டொக்கோமோ தரப்பில் இருந்தும் டொக்கோமோ சர்வீஸ் வந்து நிறுத்துற மாதிரி எந்த மெசேஜும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். இதுக்கப்புறம் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அதை வீடியோவாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது சூப்பரான வீடியோட மட்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.